பழனி செட்டிப்பட்டி பணிமனை முன்பு 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி சிஐடியுவின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம். தேனி மாவட்டம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளன சிஐடியுவின் சார்பாக பழனி செட்டிப்பட்டியில் அமைந்துள்ள அரசு போக்குவரத்து பணிமனை முன்பாக 5 அம்ச கோரிக்கையினை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் உள்ள பணிமனை முன் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு சிஐடியு தேனி கிளைத் தலைவர் முருகன் தலைமை வகிக்க, மத்திய சங்க செயலாளர் பாக்யசெல்வம், கிளைச் செயலாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகிக்க, மத்திய சங்க செயலாளர் கணேஷ்ராம் முன்னுரை நிகழ்த்த, மத்திய சங்க பொதுச் செயலாளர் ராமநாதன் மற்றும் ஓய்வு பெற்ற நல அமைப்பினர் வாழ்த்துரை வழங்க, போக்குவரத்து கழகங்களின் பற்றாக்குறையை ஈடுகட்ட வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையினை அரசு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தியும், ஊழியர் பேச்சுவார்த்தையை உடனடியாக துவங்க வலியுறுத்தியும், ஓய்வு பெற்றோர் பணபலன் அகவிலைப்படி உயர்வு மருத்துவ காப்பீடு அமல்படுத்த வலியுறுத்தியும், புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிடக் கோரி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். நிறைவாக மத்திய சங்க துணை பொதுச் செயலாளர் மணிகண்டன் நிறைவுரையாற்றினார்.